Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க எதுகை மோனை ஏய்பு தான் ஏய்பு முரண் பார்க்க போறோம். பாருங்க இன்னைக்கு மோனை மோனையில மோனைனா என்ன ஃபர்ஸ்ட் மோனைனா முதல் எழுத்து, அதாவது ஒவ்வொரு சீரியலும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா. இதே வந்து சீர்மோனைனா ஒவ்வொரு சீரியலும் முதல் எழுத்து ஒன்றி வரணும், அடிமோனைனா ஒவ்வொரு அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றி வரணும்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து மோனையும் வந்து எத்தனை வகைப்படும், மோனையும் எதுகை எல்லாமே வந்து எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும். அந்த எட்டு வகை என்னென்ன அப்படின்னாக்க அடிமோனை, இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூழை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை. பாருங்க அடிமோனைனா என்ன, அடிமோனையும் சீர்மோனை தான் நம்ம வந்து சிஸ்டர்லேருந்தே எல்லாமே நம்ம படிச்சுட்டு வரோம். சீர்மோனைனா ஒவ்வொரு சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது சீர்மோனைன்னு சொல்லுவோம். அடிமோனைனா ஒவ்வொரு அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடிமோனைன்னு சொல்லுவோம். இப்போ மற்றதெல்லாம் பார்ப்போம். அடிமோனைனா என்ன, ஓ இது வந்து முதல் அடின்னு சொல்லுவோம், இது இரண்டாம் அடி இல்லையா. முதல் அடியில் உள்ள முதல் சீரின் முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில் உள்ள இரண்டு முதல் சீரும் முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் அது அடிமோனை. ஓகேவா, முதலடியின் முதல் சீர் முதல் முதலடியின் முதல் சீரில் உள்ள முதல் எழுத்து, இரண்டாம் அடியில் முதல் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடிமோனைமா. இணைமோனை அப்படின்னாக்க இணை இணை அப்படின்னாலே என்ன அர்த்தம், இணைந்தே வர்றது, பக்கத்து பக்கத்துலயே வர்றதுதான் இணைமோனை. அழகா ஞாபகம் வச்சுக்கலாம், இணைனா இணைந்தே வருவது, பக்கத்து பக்கத்துலயே வருவது. அப்ப ஒன்னோ ரெண்டோ முதல் சீரும் இரண்டாவது சீரும். பாருங்க இன்சொல் இனி தீண்டல் காண்பான் எவன் கோலோ வன் சொல் வழங்குவது. இதுல பாருங்க இ முதல் எழுத்து இ, இதுலயும் முதல் எழுத்து இ, இது முதல் சீர் இரண்டாம் சீர், இரண்டுலயும் முதல் எழுத்து ஒன்று வருவதால் அது இணைமோனை. அடுத்து பாருங்க பொழிப்பு மோனை, பொழிப்பு மோனைனா முதல் சீரும் மூன்றாவது சீரும் ஒன்றி வந்தால் இது நல்லா பாத்துங்க, இணைமோனைனா முதல் சீரும் இரண்டாவது சீரும் ஒன்றி வருவது, பொழிப்பு மோனைங்கிறது முதல் சீரும் மூன்றாவது சீரும். இப்ப பாப்பமா, துறந்தார் பெருமை துணை கூறின் வையர் திரண்டாரை எண்ணி கொண்டற்று. பாருங்க முதல் சீரில் உள்ள முதல் எழுத்தும் மூன்றாவது சீரில் உள்ள முதல் எழுத்தும் ஒன்றி இருக்குதா, அப்ப பொழிப்பு மோனைனா முதல் சீரும் மூன்றாவது சீரும். அழகா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க ஒருவு மோனை, ஒருவு மோனைனா முதல் சீரும் நான்காவது சீரும். அழகா அங்க பாருங்க இணைமோனைனா ஒன்னு ரெண்டும் முதல் சீரும் இரண்டாவது சீரும், பொழிப்பு மோனைனா முதல் சீரும் மூன்றாவது சீரும், ஒருவு மோனைனா முதல் சீரும் நான்காவது சீரும். இப்படி ஆறாவே வருது, நீங்க அழகா ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் சீரும் நான்காவது சீரும் ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு அடுத்து ஒன்னு நாலு. ஓகே மறக்காது இல்லையா. ஆமா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அடிமோனை உங்களுக்கு தெரியும். இப்ப இணைனா ஒன்னு ரெண்டு, பொழிப்புனா ஒன்னு மூணு, ஒருவுனா ஒன்னு நாலு. பாருங்க நிறைமொழி மாந்தார் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். இப்ப பாருங்க நிறைமொழியில் உள்ள முதல் எழுத்தம் நான்காவது சீர் உள்ள நிலத்து முதல் எழுத்தம் ஒன்று இருக்கா, அப்ப முதல் முதல் சீர் நான்காவது சீர்ங்கிறது என்னது, ஒருவும் மோனை. அடுத்து கூழை மோனைனா முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் மூன்று ஒன்றி வந்தால் அது கூழை மோனை. இப்ப பாப்பமா தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குதா, அப்ப முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் மூன்று ஒன்றி வந்தால் அது கூழை மோனை. அடுத்து பாருங்க மேற்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை அப்படின்னாக்க முதல் சீரும் மூன்றாவது சீரும் நான்காவது சீரும், முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் மேற்கதுவாய். பாருங்க விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்தோல் நின்று நின்றுடற்றும் பசி. விண்ணின்று வி முதல் எழுத்து, அடுத்து பாருங்க மூன்றாவது சீரில் உள்ள விருநீர் வி, அடுத்து நான்காவது சீரில் உள்ள வியனுலகம் வி. அப்ப முதல் சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர். இப்ப நீங்க இதுல இருந்து அழகா ஞாபகம் வச்சுக்கலாம், இணை பொழிப்பு ஒருவு குழை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்த மேற்கதுவாயும் கீழ்கதுவாயும் தான் நீங்க குழு வச்சு படிச்சுக்கணும். மேற்கதுவாய்னா 1, 3, 4 மேல், அடுத்து கீழ்கதுவாய். நீங்க இப்படி வர மேற்கதுவாய்க்கு ஞாபகம், மேல்னா மேலே, அடுத்து பெருசா போக போகிறதா மேல் சொல்லுவோம். அப்ப மேல்னா மேலே, அதாவது 3, 4 ஒண்ணுங்கிறது எல்லாத்தையுமே காமனா வந்துடும். அப்ப 3, 4 மேற்கதுவாய்க்கு ஞாபகம் வச்சுங்க. 1, 3, 4 கீழ்கதுவாய்னா கீழே உள்ளது ஃபர்ஸ்ட்லயே. அப்ப இப்படி 1, 2, 4 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? மேற்கதுவாய்னா 3, 4 அதாவது ஒண்ணுங்கிறது காமன், மிஸ் ஒன்னு விட்டாங்க நினைச்சுக்காதீங்க. 3, 4 மேற்கதுவாய்க்கு கீழ்கதுவாய்க்கு பக்கத்துல இங்க கீழே 1, 2 அடுத்து 4 முதல் சீர், இரண்டாவது சீர், நான்காவது சீரில் முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது கீழ்கதுவாய் மோனை. அடுத்து முற்று மோனை. முற்றுனாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். முற்றுனாலே அனைத்தும், எல்லாத்துலயுமே முதல் எழுத்து ஒன்று வந்தால், அதாவது 4 சீரிலையும் முதல் எழுத்து ஒன்று வந்தால் அது முற்று மோனை. வருக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க கீழ்கதுவை சொன்னா உங்களுக்கு இருசேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. ஆமா, முதல் சீர், இரண்டாவது சீர், நான்காவது சீர். அடுத்து முற்றுமனை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. முதல் சீரில் முதல் எழுத்து, இரண்டாவது சீரில் இரண்டாவது முதல் எழுத்து, மூன்றாவது சீரில் முதல் எழுத்து, நான்காவது சீரிலும் முதல் எழுத்து. அப்போ 1 முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர். முற்றுமனைனா 4 உங்களுக்கு இருக்கணும். இதுல இருந்து உங்களுக்கு 2 வந்துருமா, 2 கன்ஃபார்மா நீங்க எடுத்துடணும், சரியா? இப்ப பாருங்க, மோனை பாத்துட்டோம். இப்ப எதுகைக்கும் இதேதான். அடி எதுகை, இப்ப மோனைன்னு போட்ட இடத்துலதான் நம்ம எதுகைன்னு வச்சு படிச்சுக்கணும். அடி எதுகை, இணை இணை எதுகை, பொழுப்பு பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, கூழை எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, முற்று எதுகை அப்படின்னு படிக்கணும். அதே ரூல் தான் இதுக்கும். இப்ப எதுகைனா மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனைன்னு சொன்னோம். இப்ப எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. இப்ப பாருங்களா, அடி எதுகை, அடி எதுகை, அடி எதுகைனா என்ன? இப்ப இதுல வந்து மோனை வந்து முதல் எழுத்து 2 இருக்கிறதால அது மோனைன்னு சொன்னான். அதே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் இப்ப இந்த குரலே இதுக்கு வந்து சூட் ஆயிடுச்சு பாருங்க. உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உலன். இப்ப இல்லு இரட்ட முதல் சீரே இரண்டாவது எழுத்தும், அடுத்து இதுல பாருங்க இரண்டாவது அடியில் உள்ள முதல் சீரின் இரண்டாவது எழுத்தும் ஒன்றாக இருக்குதா? அப்ப இந்த அடி எதுகைக்கு இந்த இந்த குரலை நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம், சரியா? அடி எதுகை. அடுத்து பாருங்க இணை மோனை. இணை மோனை வந்து முதல் எழுத்து வந்திருக்குது, 1, 2 முதல் எழுத்து வந்திருக்குது. அதே முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தால் அது இணை எதுகை. அடுத்து பாருங்க பொழிப்பு மோனை. முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் முதலில் தோன்றி வந்திருக்கு. அதே முதல் சீரிலும் மூன்றாவது சீரிலும் இரண்டாவது எழுத்து ஒன்றி ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எதுகை. என்ன எதுகை? பொழிப்பு எதுகை. அடுத்து ஒருவு மோனைமா. ஒருவை மோனைனா முதல் எழுத்தும் முதல் சீரும் நான்காவது சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வர்றது. அதே எதுகைனா முதல் சீரில் உள்ள இரண்டாவது எழுத்தும் நான்காவது சீரில் உள்ள இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வந்தால் அது ஒருவு எதுகை. அடுத்து கூழை எதுகை. இப்ப மோனைக்கு முதல் எழுத்து சொன்னோம், அதுல வந்து முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர்ல இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தால் அது கூழை எதுகை. அடுத்து மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய் எதுகைனா முதல் எழுத்த முதல் சீரிலையும் மூன்றாவது சீரிலையும் நான்காவது சீரிலையும் இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தார். இதுல எல்லாம் முதல் எழுத்து காமிச்சிருக்கோம், இப்ப எதுகையில இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தார். அடுத்து கீழ்கதுவாய்க்கு அதே மாதிரிதான், முதல் சீரிலும் இரண்டாவது சீரிலும் நான்காவது சீரிலும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது கீழ்கதுவாய் எதுகை. முற்று எதுகைங்கிறது முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், நான்காவது சீர், 4 சீரிலுமே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அது முற்று எதுகை, சரியாமா? இப்ப இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து இயல்பும் முரணும் பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.